ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னைக்கு உண்டான தரிசன நேர விவரங்களை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு 300 ரூபாய் தரிசனம் எவ்வளவு நேரம் ஆகுது, 500 ரூபாய் தரிசனம் எவ்வளவு நேரம் ஆகுது, இலவச தரிசன டிக்கெட் மூலமா சாமி தரிசனம் பார்க்க எவ்வளவு நேரம் ஆகுது, திவ்ய தர்ஷன் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். கல நிலவரங்கள் எப்படி இருக்கு, நாளையோட ப்ரமோஷோ முடிய போது நிறைய பேர் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருக்கீங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரீப்ளே பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதை பின் பண்ணி வைப்பேன். இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, அவங்களுக்கு உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று தெளிவு பண்ண விருப்பப்படுறேன், வைகுண்டா துவாரதர்ஷன் டிக்கெட் இன்னைக்கு மட்டுமே ஒரு 17 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. வைகுண்டா ஏகாதசி எனக்கு கிடைச்ச தகவல் படி முன்னாடியே சொல்லிடுறேன், டிசம்பர் 23 முதல் ஜனவரி 1 வரை வைகுண்டா துவாரதர்ஷனுடைய டிக்கெட் ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்களா, ஒன்றும் அதனுடைய அப்டேட் கிடைக்கல. அப்டேட் கிடைச்ச உடனே கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபுக்காக அந்த தகவல், 2 லட்சம் டிக்கெட் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்லையும், 5 லட்சம் டிக்கெட் திருப்பதியில் இலவச தரிசன கவுண்ட்லையும் 24x7 நம்பர்ஸில் கொடுப்பாங்க. 24 மணி நேரமும் தொடர்ந்து விநியோகம் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க. அந்த நாட்களுக்கு ஆன்லைன் ரூம் புக்கிங்க சேர்த்தே ரிலீஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. அந்த அப்டேட் அடுத்த மாதம் 15 தேதி இல்லை 10 தேதிக்கு மேலே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தில் அப்டேட் வர்றது குறைவு நான் நினைக்கிறேன். சப்போஸ் ஒன்றும் ஜனவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அறிவிப்பு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சைட்ல தான் ஒன்று அபிஷியலாக கொடுக்கல, ஒருவேளை அது கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளுமே இருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ கடைசியில் சொன்னால் திரும்ப இதே கேள்வி தான் கேட்குறீங்க, அதான் முன்னாடியே சொல்கிறேன், அப்டேட் வரும் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இலவச தரிசன டிக்கெட், இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிங்க, இது வரைக்குமே இன்னைக்கு உண்டான இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் வழங்கிட்டு இருக்காங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜசாமி சத்திரம் 2, ரயில்வே ஸ்டேஷன் முன்புறம் உள்ள விஷ்ணு விவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், திருப்பதி பஸ் ஸ்டாண்டு கேத்தாப்லக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், இந்த 4 இடங்கள்லையும் இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க. இன்னைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 35,000 டிக்கெட்டும் நாளை காலையிலிருந்து 12,500 டிக்கெட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 47,500 டிக்கெட்டில் கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2050 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் 2050 டிக்கெட், இது நாளை அதிகாலை ஸ்லாட் ஆகும். இன்னைக்கு தரிசன டிக்கெட் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, தரிசனம் பார்க்குற டிக்கெட் நாளை காலை ஸ்லாட் கொடுத்துட்டு இருக்காங்க. தாராளமாக யாராவது திருப்பதிக்கு ஆண்டு வேலை இருக்கீங்க, நெருக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த இலவச தரிசன டிக்கெட்டை போய் எதனா ஒரு இடங்களில் பெற்றுக்கொள்ளுங்க, சரிங்களா. ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்குற திவ்ய தர்ஷன் டிக்கெட் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுங்க. இலவச தரிசன டிக்கெட் மட்டும்தான் தற்பொழுது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க திருப்பதியில். அடுத்தது நிறைய பேர் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்குறீங்க. இன்னைக்கு திருமலை கோயிலில் நவராத்திரி பிரமோஷத்தில் இன்னைக்கு முக்கியமான நாள், தங்க தேரோட்டம் நடந்தது, காலையில் மிக சிறப்பாக நடந்தது. கோயிலுக்கு வெளிப்புறம் மாடவியில் தான் இப்போ அதிக பக்தர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. கோயிலுக்குள்ளே போகிறதோட டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு எவ்வளோ நேராச்சு ஆகுதுன்ற முடியும். நேற்று எவ்வளோ பேர் சாமி தரிசனம் பார்த்தாங்கன்ற கணக்கை பார்த்துட்டு வந்துடுவோம். 21/10/2023 அன்னைக்கு 65,422 பேர் பக்தர்கள் கூட்டம், மிக குறைவான எண்ணிக்கை. 33,212 பேர் மொட்டடிச்சிருக்காங்க. 2,84,00,000 உண்டியல் காணிக்க 11 குடன்கள் அடைந்த பக்தர்களை அடைச்சி வச்சிருக்காங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதிகாலை ஸ்லாட் வாங்கினவங்க எல்லாமே 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரத்துக்குள்ள 300 ரூபாய் தரிசனம், இலவச தரிசனம், இந்த ரெண்டுமே அதிகாலை ஸ்லாட் வாங்கினவங்க 1:00 to 2 மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துட்டாங்க. 300 ரூபாய் தரிசனத்துக்கு மதியத்துக்கு மேலே இருக்க டிக்கெட் 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துட்டாங்க. இலவச தரிசன டிக்கெட் மற்றும் திவ்ய தரிசன டிக்கெட் இந்த இரண்டுமே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரை இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 to 12 மணி நேரம் வரைக்கும் இன்னைக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது.
தொடர் விடுமுறை காரணமாக மிக அதிகமான கிரௌட் இதுவரைக்கும் எதுவும் ஃபார்ம் ஆகல. சப்போஸ் ஏதாவது அதிகமான கும்பல் வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். இது வரைக்கும் மிக அதிகமான பக்தர்கள் கிரௌட் வந்த மாதிரி எந்த அறிவிப்பும் கிடையாது, கள நிலவரங்களும் அப்படி எதுவுமே கிடையாது. வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு லட்டு வந்து பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு பக்தர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அன்லிமிட் லட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் வரும்போது ஸ்டாக் வந்துச்சான், அன்லிமிட் லட்டு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிங்க, 10 லட்டு வாங்கன்ற தகவலை கொடுத்திருந்தாரு. ஆனா காலையில ஒரு நபர் சொல்லும் போது 4 லட்டு நீங்க எக்ஸ்ட்ரா லட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. கள நிலவரங்கள் எப்படி இருக்கும்போதோ பார்த்து வாங்கிக்கிங்க. லட்டுவை பொறுத்த அளவுக்கு ஒரு கவுண்டர்ல போய் நான் கேட்கறேன்னா 2 லட்டு தான் எடுத்து போன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த கவுண்டர்ல போய் கேட்டாலும் தராங்க என்ற வார்த்தையை குறிப்பிடுறாரு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க யாராவது திருப்பதிக்கு வந்தீங்கன்னா. அதே மாதிரி அவர் இன்னொரு நாள் குறிப்பிடுறாருன்னா, இப்ப மொத்தமா ஒரு ஆள் 10 டிக்கெட் எப்பவுமே வாங்காதீங்க, ஒரு ஒரு ஆளும் போய் வாங்குங்க. அவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இப்ப ஒரு ஆளுக்கு 2 லட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறீங்க போது 10 பேருக்கு எவ்வளவு ஆகுதுன்ற கால்குலேஷன் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க திருப்பதிக்கு போற பக்தர்கள். அடுத்தது திருமலை சிஆர்ஓ ஆபீஸ்ல ரூம் புக்கிங் காலையில கொடுத்தாங்க. கிரௌட் கொஞ்சம் நார்மலோட அதிகமா இருந்தது. லாக்கர் ஏரியா எல்லா இடங்களையும் கிரௌட் கொஞ்சம் அதிகம். இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் மாட வீதியில் அதிகமா இருக்கணும். நேற்று வந்தவங்களும் ஒன்று இருக்காங்க, அவங்க போக போக ரூம் புக்கிங் ஏறலாம் நார்மல் வந்து நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, அந்த அப்டேட் என்ன கிடைச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அடுத்தது திருப்பதி ஆஃப்லைன் ரூம் பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு காலையில கொஞ்சம் விஷ்ணிவாசல கொடுத்தாங்க. கோவிந்தராஜ சந்தத்தை தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்டு இருக்காங்கன்ற தகவல் இருக்கு. கண்டிப்பா ஒரு ரூம் புக்கிங் கோவிந்தராஜ சாமிசத்துல போய் ரூம் புக்கிங் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒரு 10 பேர் என்ன குவஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்கன்னா, ஜனவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அபிஷியலா ஒண்ணும் வரலைங்களேன்னு கேக்குறீங்க. ஆமாங்க, ஜனவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அக்டோபர் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க, ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி அக்டோபர் 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு திருமலை மற்றும் திருப்பதி ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்றாங்க. தாராளமா உங்களுடைய ரூம் புக்கிங்க நீங்க ஆன்லைன்ல பதிவு செஞ்சுக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி பக்தர்கள் கேட்டிருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் இந்த வீடியோ மூலமா நம்ம ரீப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 கமெண்ட் தான் வந்திருக்கு, அதிகபட்சமாலாம் வரல. இன்னைக்கு திருப்பதிக்கு வந்துட்டு இருக்கோம், அப்டேட் போடுங்க சார், ஆன் தி வே டு திருப்பதி. ரெகுலர் நம்ம அப்டேட் பார்க்குறாங்க, லேட் ஆயிடுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு இலவச தரிசன டிக்கெட் தற்போது வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறமோ இல்லை விஷ்ணிவாசமோ இல்லை கோவிந்தாசமோ நீங்க போய் இலவச தரிசன டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம். நார்மலோட கொஞ்சோண்டு அதிகமாக க்ரௌட் இருக்கு, மிக அதிகமான க்ரௌட் எது இல்லைன்றது இந்த வீடியோ மூலியமா நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எஸ்எஸ்டி டோக்கன் ஈவினிங்கில் தருவாங்களா ப்ரோ? எஸ்எஸ்டி டோக்கன் ஒரு நாளைக்கு இவ்வளோ நம்பர்ஸ்னு கொடுக்குறாங்க. இப்போ மேக்ஸிமம் இது 1 மணி வரைக்கும் டிக்கெட் வந்துருன்னா என்னோட பொறுத்தளவுக்கு 2 மணி 2:30 மணி வரைக்கும் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் டிக்கெட் இருந்தால் உண்டு, இல்லாத பட்சத்தில் இல்லை. அடுத்தது மண்டே எஸ்எஸ்டி டிக்கெட் கொடுப்பாங்களா? மண்டே கொடுப்பாங்கன்னா திருப்பதியில் உள்ள 4 இடங்கள்லையும் மண்டே காலங்காட்டி 3 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தருவாங்க. மண்டே காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு 22,500 டிக்கெட், அன்னைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 22,500 டிக்கெட்டும், மறுநாள் காலையிலேருந்து 7,500 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 30,000 டிக்கெட் கொடுப்பாங்கன்னா தாராளமாக நீங்கள் லைனில் நின்று வாங்கிக்கலாம். ரூம் புக்கிங் ஸ்லாட் வெல்பில் ஓப்பன் ஜனவரி. ஜனவரி மாதத்துக்கு ரூம் புக்கிங் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஜனவரி 2 இல்லை 3 வரும் நினைக்கிறேன் ரூம் புக்கிங். ஐயா வணக்கம், நாங்கள் திகழ்வு பயனுள்ளதாக இருக்கிறது. 66 அவர் என்ன சொல்கிறாரு, அவங்களுடைய பாட்டிக்கு 66 வயது ஆகுதான், ஆனால் இவருக்கு 35 வயது ஆகுதான், நான் எப்படி எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போகிறது? ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்கண்ணா. நீங்கள் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணும்போது அட்டெண்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் உங்கள் பாட்டி நம்ம கொடுத்து டிக்கெட் புக் பண்ணிடுறீங்க, அதில் அட்டெண்டர் கூட கூட்டின்னு போகிறது அட்டெண்டருக்கு உண்டான ஏஜ் இருக்குது, அதில் நீங்கள் உங்கள் இதை போடுங்க. சப்போஸ் உங்கள் ஏஜ் ஏற்றுக்கலாம், 45ஆ போடுங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணே. இவங்களுக்கு நான் தான் கூட்டின் வரதுக்கு வழிகள் இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டெண்டர் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணாதான் அலோவ் பண்ணுங்க, அட்டெண்டர் டிக்கெட் அதிலேயே புக் பண்ணிக்கணும்னா, சரிங்களா. அடுத்தது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்பொழுது ஓப்பன் செய்யப்படும்? பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான புக்கிங் 2024 ஜனவரியே ஓவர், பிப்ரவரி போயிட்டோம், 2024 பிப்ரவரி அடுத்த மாதம் ஓப்பன் ஆகுங்க. அடுத்த மாதம் 24ஆம் தேதி பிப்ரவரியோட டிக்கெட் ரிலீஸ் பண்ணும், சரிங்களா. 24ஆம் தேதி பிப்ரவரியோட டிக்கெட் 300 தரிசன டிக்கெட் ஆன்லைனில் விட போகணும்னு இப்போதைக்கு ஒரு அறிவிப்பு இருக்குது, அதை பின்பற்றி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா. திருமலை திருப்பதி கோயிலோட வீடியோவை நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தொடர்ந்து உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ரெகுலராக வீடியோ கொடுத்துட்ருக்கோம், லவ் ஒன் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வாழ்க வளமுடன்.